ரொம்பவே விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்குடா தம்பி. ஆனா இப்ப அத ஓபன் பண்ணி காட்டுற நிலைமையில நான் இல்லடா தம்பி. நேரமும் இல்ல, பிளைட்ட மிஸ் பண்ணிடுவல்ல. நான் வந்த பிறகு உங்களுக்கு தரத காட்டுறேன். என்ன இந்த மாதிரி ஒரு பணக்காரன் கஜானா பெட்டியை கொண்டு வந்து கொடுத்திருக்கானா, அதுல எவ்வளவு பணம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஜான் ஆயிடுவான் டான், ஜான் ஆக போறான் டான். ஏண்டா இப்ப கத்துற? ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அதே கனவை தாண்டா நானும் கண்டுகிட்டு இருக்கேன். ஆனா அந்த கனவுல, ஆனா என் கனவுல அந்த குட்டி பையன் ஜான் வந்திருக்கான். அவன் நம்ம வீட்ல திருட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஆமா மோட்டு, இப்ப என் கனவுல கூட அதே டான் தான் தெரிஞ்சுகிட்டு இருக்கான். அப்புறம் அவன் என் கனவுல ஜெயம் ரவி அண்ணன் மாதிரியே அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கே, இது ரொம்ப பிரமாதம். ஒரே நேரத்துல நான் ரெண்டு பேரோட கனவுல இருக்கேனா? ஆனா இவனுங்களுக்கு தெரியல நான் நிஜமாவே இங்க வந்திருக்கேன்னு. அப்ப நான் மூணு இடத்துல இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவனுங்க அவனுங்க கனவை கண்டு ஜாலியா இருக்கு. அதுக்குள்ள நாம வந்த வரைய முடிச்சிட்டு கிளம்பிடுவோம். தாங்க முடியல. என்னடா ராத்திரி நேரத்துல மணி அடிச்சிட்டு இருக்கீங்க? தொலைப்பட்டிருக்கேன், தொலைச்சிருவா ராஸ்கல். இன்னொரு தடவை மணி அடிச்சீங்க, பிச்சிருவேன். மண்டையில இருந்து நம்ம மண்டையில எடுத்து வச்சுட்டு போறேன். நாட்டுல கலவாணி பசங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஐடியா
டாக்டர் ஜட்கா சார், அந்த அலாரம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வேற ஏதாவது அலாரம் இருந்தா குடுத்துட்டு போங்க. பத்துலு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, நீங்க ராத்திரி முழுக்க என்ன தூங்க விட மாட்டீங்களா? என்னவா நாங்களே இங்க பிரச்சனை மேல பிரச்சனை இல்ல தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்களா? நட்புனா என்னன்னு தெரியுமா? மூட்டுனா என்னன்னு தெரியுமா? பத்துலுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே ஓகே பத்துலு, என் உயிர் நண்பா, நான் இப்ப உடனே கிளம்பி வந்துடுறேன். இம்மீடியட்டா அதே இதோ ரெடி ஆயிடுச்சுப்பா. இனிமே யாராவது இந்த எலக்ட்ரிக் அலாரம் டச் பண்ணாங்கன்னு வெச்சுக்கோ, உங்களுக்கு உடனே சாக் அடிச்சிரும். டேய் பூசணிக்க மாட்டேன், நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஓ, யா உயிர் பிரான உயிர் நண்பா, யா உடன் பிறவா சகோதரா, உனக்கு நம்பிக்கை இல்லனா நீ வேணா தொட்டு பாறேன். என்ன ஜம்ப் ஆகி கீழே விழுந்தாரு? நைட்ல சப்பாத்தி எடுத்துக்கங்க. தப்பிக்கவே முடியாது. இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கத்தை ஏமாத்துறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும்டா. ஓகே சார், ஓகே சார், நீங்க தாராளமா கஜனாவை கூட்டு போங்க, நான் சரண்டர் ஆயிட்டேன். சார், நீங்க பெரிய தோப்பு சார், இந்தியாவுக்கே ஹோப்பு சார். யூ ஆர் கிரேட் சார், அண்ணா இட்டு நோண்டு லேட் சார். ஏ, மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்ந்தா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியல. பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாருங்க. வாங்க, இந்த கஜானாவை எடுத்துட்டு போலாம். என்னதான் வச்சிருக்காங்க பார்க்க போறேன். அவசரத்துல அலாரத்தை மறந்துட்டேனே, இனிமே தப்பி தவறுகிட்ட இப்படி செய்ய மாட்டேன். இப்ப பாரு. இங்க பாரு நண்பா, இப்ப நான் இந்த டிவைஸ் வச்சு அதை எப்படி நம்ம கிட்ட இழுத்து கொண்டு வரேன்னு வரம நின்னுகிட்டு அந்த கஜனை நம்ம கிட்ட வரும்போது அப்படியே அமைக்கிடு. கஜா கஜா, ஒரு கிளாஸ் சுடுறதுல எனக்கு 20% எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா, நானும் போறேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். நான் இப்ப உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள போறேன், அங்க உனக்கு எல்லாமே ஃப்ரீ 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 ஃப்ரீயா கிடைக்கும், கவலைப்படாத. என்ன மாமா மேல நான் வச்சிருந்த மரியாதையை ஒழிச்சிட்டேன்.
உடம்புல தெம்பில் ஓடி போயிடலாம். கண்ணாடி துண்டுகளை நான் அணைச்சு தரேன். ஊருக்கு வாங்க மாமா, ஜல்லிக்கட்டுல கலந்துக்கலாம்.